ரெண்டு மூணு நாளாக ஒட்டு போட்டு தான் ஓட்டியிருந்தேன், ஏன்னா ஃபியூஸ் போயிடுச்சுங்க. இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கோம், எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியல, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூகுளில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் காட்டுது, இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு. மலை ஏற முடியுமான்னு தெரியல. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சேமன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூம்புகார்லேருந்து டே 4, இன்றைக்கி தான் இங்கேருந்து கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா அதில் தப்பாக வருது, கிட்டத்தட்ட 11:50 நினைக்கிறேன். ஸோ வண்டி அந்த லாக்கில் பிரச்சனை இருந்துங்களா, இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அந்த ஒயர் கட்டாக இருந்தது. ரெண்டு மூணு நாளாக ஒட்டு போட்டு தான் ஓட்டியிருந்தேன், ஏன்னா எங்கேயுமே கடை கிடையாது, நம்மளோட பொருளும் எங்கேயும் கிடைக்கல. அதனால் நம்ம காரைக்காலில் போயிட்டு தான் அது வாங்கிட்டு வந்தோம். அதுவும் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா தப்பான இதுவாக வாங்கிட்டு வந்துட்டோம், வேறு ஏதோ வண்டி இது. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், இன்றைக்கி காலைல மாட்ட சொல்லிட்டு அது தெரிஞ்சுது, ஐயோ தப்பானது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இது பண்ணி, சரி சால்ட்ரிங்கே பண்ணிடலாம் அதே வயர் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு சால்ட்ரிங் பண்ணுவோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு வண்டி இது பண்ணால் ஃபியூஸ் போயிடுச்சுங்க. ஆல்ரெடி அங்கே இருக்குன்னு சொல்லி ஃபியூஸ் போய் தான் எடுத்துகிட்டு போனோம், மறுபடியும் ஃபியூஸ் போகவே எனக்கு ஒரே பதட்டம் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட எந்த டூல் கிட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஃபியூஸ் போகவே எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, நம்ம இந்த மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சார்ஜிங் மொபைல் ஹோல்டர், ஸோ அதனால தான் ஒரு வேலை ஃபியூஸ் போதும் அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் இந்த ஒயர் கட்டானது பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் போட்டதுனால கட்டாகல. ஸோ அது சம்திங் வேறு ஏதோ மழை தண்ணியெலாம் போயிட்டு அந்த காரணத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கு, சாரி அதனால் கட் ஆகிருக்கு. பட் இப்போ வரைக்கும் நல்லா ஓடுது. நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கேருந்து கிளம்ப சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போச்சு. மறுபடியும் அந்த மெக்கானிக் ஃபியூஸில் காப்பர் ஒயரை கட்டி மறுபடியும் மாட்டி விட்டுருக்காரு, கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் ஃபியூஸும் வச்சுருக்காரு. நம்மகிட்ட டூல் இல்லாததுனால டூலும் வாங்கிட்டோம், ஆனால் ஒரு நோஸ் பிளேயர் ஒன்று வாங்கணும். ஸோ ஏன்னா அது பிடுங்க முடியாது ஃபியூஸ் அதுலேருந்து, அதனால் அந்த நோஸ் பிளேயரும் வாங்கிட்டு போகணும். ஸோ எது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கோ தெரில. ஏன்னா இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கோம், மணி பார்த்தீங்கன்னா 11:54 ஆகிடுச்சு. மேப்பில் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் காட்டுது, எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியல, நம்ம எப்படி போகணும்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ லாங்கு இருட்டில் மலை ஏறது ரொம்பவே கஷ்டம். நான் வட்டக்கணலில் ஒரு ரூம் பார்த்தேன், ஹாஸ்டலர்னு ஒரு ரூம் ரூம் ஸ்டே ஒன்று பார்த்தேன், ரூம் ஸ்டேவாக அது ஹாஸ்டல்னு தெரில. அதை பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், மெசேஜ் பண்ணி எங்களுக்கு பே பண்ணுங்கள், நான் ரூமு புக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் ரூம் கிடைக்கல சரி அப்படின்ட்டு காரைக்குடிக்கு ரூம் புக் பண்ணியிருந்தேன், ஓயில் பண்ணியிருந்தேன். அது அட்வான்ஸ் பே தான் பண்ண சொல்லியிருந்தாங்க, 2179 ரூம் பார்த்தீங்கன்னா 570 179 அட்வான்ஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க, அது பண்ணியிருந்தேன். அது பண்ணி கடைசியில் இந்த ப்ராப்ளம் வரவே நம்ம ரிட்டர்ன் வர வேண்டியதாக போச்சு. அது 179 பரவாயில்ல, இது பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ திருச்சூரியும் போவோம், திருச்சூரியும் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு மெக்கானிக்கில் நம்ம அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம், பார்த்துட்டு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இல்லைனா நம்ம கொடைக்கானல் போகிற பிளானையும் ட்ராப் பண்ண வேண்டியது வரலாம்னு நினைக்கிறேன், என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, போகிற வழியில் அப்படியே பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ணிருச்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் கார்த்தேன்னு. ஸோ அவர் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ நம்ம பிளான் பண்ணி தான் வந்தோம், வண்டியில் எல்லா ப்ராப்ளமுமே செக் பண்ணேன். ஸோ என்னென்ன டயர் ஏதாவது பிரச்சனையா, இல்லை செயின் ப்ராக்கெட் ஏதாவது பிரச்சனையா, இல்லைன்னா இன்ஜினில் ஏதாவது பிரச்சனையா, பிரேக்கில் பிரச்சனையா, எல்லாத்தையுமே பார்த்தேன். எலக்ட்ரிக் இஷ்யூஸில் கூட சில இதை பார்த்தேன், இண்டிகேட்டர் செக், லைட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏன்னா நம்ம ஹைவேல ஓட சொல்லு, நைட் ஓட சொல்லு, இண்டிகேட்டர் அதெல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணேன், ஆனால் நாங்கள் இந்த ஒயரிங் எதிர்பார்க்கவே இல்லை, அது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் ஆகாத ஒரு விஷயம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இந்த மாதிரி ஆனது கிடையாது, ஆனால் எனக்கு இப்படி ஆனது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. ஸோ நம்மளால் இப்போ எவ்வளோ முடியுமோ, கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் வருது, 371 கிலோமீட்டர் நம்ம க்ரூஸ் பண்ணி போவோம், எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடைக்கானல் போய் ஆகணும். பெட்ரோல் போட்டாச்சு, கொடைக்கானலை நோக்கி போக வேண்டியது தான். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ, நம்ம அந்த 300 கிலோமீட்டர் இருக்குது அதை இருட்டுறதுக்குள்ளே கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நான் எப்போதுமே எங்கே போனாலும் இருட்டுறதுக்குள்ளே போகணும்னு நினைப்பேன், ஆனால் இருட்டுறதுக்குள்ளே இன்றைக்கி போக முடியுமான்னு தெரில. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருட்டுறதுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, இல்லை என்ன ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த குட்டிஸ் போலவே அந்த குட்டிஸை என்னால் காட்ட முடியல. ஸோ அவங்கள போலவே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, அவங்கள மாதிரியே நீங்களும் இது என்னடா சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலோட பேர் ட்ராவல் வித் எஸ்எம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் கொடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ராவல் கண்டென்ட் மட்டும் நம்ம போடுறதில்லை, நம்ம ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், கதைகள்லாம் போடுறோம், கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ், அது மாதிரி கலந்து கலந்து போடுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:07 ஆகுது, எசனப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கும், இது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது. இங்கேருந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா, 202 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது.
வட்டக்கனல் கொடைக்கானல் வட்டக்கனலுக்கு 202 கிலோமீட்டர் இன்னும் பெண்டிங் இருக்குது. நம்ம போக வேண்டியது மணி பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு, கண்டிப்பாக 6 மணி ஆகிடுங்க. நம்ம கீழே போகிறதுக்கு 6 மணி ஆகிடும் போல இருக்கு. இன்னும் சிறிய பிரேக் கூட எடுக்கல. அங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் நிற்கவும் வந்து பிகாஸாக அந்த பிரேக்கும் எடுத்தாலும் கூகுளில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் காட்டுது, இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு. ஆனால் நம்ம போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கே தெரியல. அப்போ முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கோம். எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போவோம். இன்னொன்று மலை ஏற முடியுமான்னு தெரியலை, ரூம் இருக்குமான்னு தெரியலை, எதுவுமே தெரியலங்க. பிளைண்டாக போகிறேன், என்ன ஆக போதோ. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு டீ பிரேக் முடிஞ்சுது. மதியானம் நம்ம எங்கேயுமே சாப்பிடல, எங்கேயுமே நிறுத்தலை, ஸ்ட்ரெயிட்டாக பூம்புகாரில் ஆரம்பித்து நம்ம இப்போ தான் வந்து ஒரு பிரேக் எடுத்தோம். இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம், இந்த அழகான ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தல்குண்டு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பத்தல்குண்டு வந்துடும். அங்கே தான் நம்ம போய் இன்றைக்கி ஸ்டே பண்ணுவோமா இல்லை மழை ஏறுவோமான்னு தெரியும். ஏன்னா மணி இப்போயே பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. நம்ம பத்தல்குண்டு போகிறதுக்கு எத்தனை மணி ஆகும்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. ஸோ இருட்டுடுச்சுன்னா நம்ம இன்றைக்கி மலை ஏற போகிறதுல இந்த அழகாக வீட்டில் போயிட்டு பத்தல்குண்டுக்கு இந்த ரைட் கட்டினா பத்தல்குண்டு வரும். அங்கே போய்ட்டு ரூம் எடுக்கலாமா அப்படின்றது தெரியல, அங்கே தான் போய் பார்க்கணும். அங்கே நிறைய லாட்ஜ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதில் ஏதாவது ஒரு லாட்ஜில் தான் நம்ம இன்றைக்கி தங்க போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் அப்படின்றது. வந்துட்டோம் நம்ம, இது கரெக்டான எந்த ஊருன்னு தெரியல. ஆனால் பத்தல்குண்டு கிட்டே வந்துட்டோம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இருட்ட போது நம்ம பத்தல்குண்டில் தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே ஏதாவது ஒரு லாட்ஜில் போய் தான், அங்கே தான் போய் பார்த்து ரூம் எடுக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன். இன்றைக்கி நாளைக்கு எங்கே தங்க போகிறோம் அப்படின்றத நான் புக் பண்ண போகிறேன், நைட்டு தான் போயிட்டு பண்ண போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவல் வித்தியாசமுக்கு உங்களை நாளைக்கு இதே சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரெண்ட் எஸ் எம் டடா. நம்ம ஸ்டேக்கு டைம் ஆகிடுச்சு. எதுவும் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு சவுண்ட் விடாதீங்க. ஏன் தம்பி சொல்லலான்றாதீங்க.